நான் மிகுந்த வருத்தத்துடன் இந்த வீடியோ பதிவு செய்யறேன். தயவு செஞ்சு படிச்சவங்க, திறமைசாலிகள், அனுபவசாலிகள் இந்த நாட்டில் இருக்க வேண்டாம். ஏன்னா உங்க அறிவுக்கும் திறமைக்கும் இங்க அங்கீகாரம் கிடைக்க போறது கிடையாது. அதே மாதிரி வெளிநாட்டுல வாழ்ற இந்தியர்கள் நம்ம நாட்டுக்கு நல்லது செய்யணும்னு திரும்பி வர வேணாம். ஏன்னா இங்க இருக்கிற அரசியல்வாதிகளும் அரசு அதிகாரிகளும் உங்களை இந்த நாட்டுக்கு எந்த நல்லதுமே செய்ய விட மாட்டாங்க. ஏன் இப்படி சொல்றேன்னு பாக்குறீங்களா? மத்திய அரசாங்கம் ஸ்மார்ட் சிட்டின்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. இது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். அரசாங்கம் தேர்ந்தெடுக்கப்பட்ட நகரங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு சிஇஓ, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆபிசர், அதாவது தலைமை நிர்வாக அதிகாரி தேர்ந்தெடுக்க உத்தரவிட்டாங்க. இவங்க தலைமைக்கு கீழே தான் இந்த நகரத்துக்கான திட்டங்கள் செயல்படுத்தப்படும் சொன்னாங்க. கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு மேல நலத்திட்டங்கள் இவங்க மூலியமா தான் செய்து தரப்படும். இந்த சிஇஓ தலைமை நிர்வாக அதிகாரியை தேர்ந்தெடுக்க ஒரு எலிஜிபிலிட்டி கிரைடீரியா, அதாவது தகுதி வரம்பு வச்சாங்க. அதன்படி சிஇஓக்கு குறைந்தபட்சம் 15 வருட அனுபவம் தேவைன்னு, அதுல குறைந்தபட்சம் 5 வருடங்களாவது அர்பன் செக்டர், அதாவது நகர்ப்புற துறையில அனுபவம் தேவைன்னு சொல்லி இருந்தாங்க. இந்த சிஇஓக்கு மாச சம்பளமா 2 லட்சம் அறிவிச்சிருந்தாங்க. இத கேள்விப்பட்ட நம்ம அரசியல்வாதிகள் என்ன நினைப்பாங்கன்னா, சிஇஓ அவங்க ஆளா இருந்துட்டா இந்த 1000 கோடிய ஈஸியா சுருட்டிடலாம்னு. ஒரு வேலைய நீங்க திரும்ப திரும்ப செஞ்சு வந்தீங்கன்னா அந்த வேலைய ரொம்ப சுலபமா ஈஸியா எப்படி செய்யலாம்னு கத்துக்குவீங்க. அதே மாதிரிதான் நம்ம அரசியல்வாதிகளும் ஊழல் பண்ணி பண்ணி அதுல பல புது வித்தைய கத்து வச்சிருக்காங்க. அவங்க பண்ணின புது வித்தையை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். கோயம்புத்தூர் ஸ்மார்ட் சிட்டி லிமிடெட்க்கு தன்னுடைய மகள் சுகன்யாவை சிஇஓ ஆக்க ஆசைப்பட்டார் மினிஸ்டர் எஸ் பி வேலுமணியின் நண்பருமான அதிமுகவின் முன்னாள் எம்எல்ஏ கே பி ராஜு. எப்படி அவர் சிஇஓ ஆக்கினார் தெரியுமா? முதல்ல 15 வருடம் அனுபவம் தேவைன்னு போடப்பட்ட தகுதி வரம்பை குறைத்து வெறும் 3 வருடம் அனுபவம் இருந்தால் போதுன்னு மாத்தினார். அப்புறம் வேலை வாய்ப்பு விளம்பரம் போடுவாங்கல்ல, அதுல நாளிதழ்கள்ல மக்கள் பார்க்காத இடத்துல சின்னதா சிஇஓ தேவைன்னு விளம்பரம் வரும் மாதிரி பாத்துக்கிட்டாரு. 8000 ரூபாய் சம்பளம் இன்ஜினியர் தேவைன்னு இன்னைக்கு விளம்பரம் போட்டாவே நம்ம ஊர்ல 1 லட்சம் விண்ணப்பங்கள் வரும். ஆனா 2 லட்சம் ரூபாய் மாச சம்பளம் சிஇஓ தேவைன்னு போட்ட விளம்பரத்துக்கு வந்த விண்ணப்பங்கள் வெறும் 21 விண்ணப்பங்கள்ல 20 பேருக்கு 3 வருட அனுபவம் கூட கிடையாதுன்னு சொல்லப்படுது. அப்புறம் என்ன மிச்சம் ஒரே ஒருத்தர் தான், எல்லாம் சுலபமா முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு கோயம்புத்தூர் ஸ்மார்ட் சிட்டி லிமிடெட் சிஇஓ மிஸ் சுகன்யா. ஏடிஎம்கே எக்ஸ்எம்எல்ஏ கே பி ராஜாவோட மகள். இதனாலதான் நான் முன்னே சொன்னேன், இங்க உங்க படிப்புக்கும் அறிவுக்கும் அனுபவத்துக்கும் இடமே இல்ல. சுகன்யாவோட 3 வருஷம் சிஆர் டூல்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனத்து
ஒரு மருத்துவமனையில ஹெச்ஆர் மேனேஜராக வேலை பார்த்திருக்காங்க. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, அர்பன் செக்டர், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், இந்த மாதிரி ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துக்கு தேவையான எந்த துறையிலுமே இவங்களுக்கு கொஞ்சம் கூட அனுபவம் கிடையாது. ஒரு என்ஜினியர் கம்பெனியில வேலை செய்யும் போது நைட்டு பகல்னு பார்க்காம நாய் பேய வேலை செஞ்சு பாக்குற சீனியர் கையில கால விழுந்து நாலு பேரோட காலை வாரி விட்டு மேனேஜருக்கு ஜால்ரா போட்டு சொம்பு தூக்கி இத்தனையும் செஞ்சா கூட ஒரு வருஷத்துக்கு 6-10% இன்கிரிமெண்ட் பாக்குறதே பெரிய விஷயம். கோயம்புத்தூர்ல ஹெச்ஆருக்கு சராசரியா 25,000-30,000 சம்பளம். அப்படி பார்த்தாவே சுகன்யா மேடம்க்கு அடிச்சது லக்கு. 500% இன்கிரிமெண்ட் ஒண்ணுமே பண்ணாம. அப்துல் கலாம் ஐயா இளைஞர்களை நம்பி, உங்களை நம்பி நம்ம நாட்டை உங்க கையில கொடுத்துட்டு போயிருக்காரு. நீங்க என்ன பண்ண போறீங்க? இது அநியாயம், அட்டூழியம் இல்லையா? இங்க டிசர்விங் கேண்டிடேட்ஸ்க்கு வாய்ப்பு கிடைக்கிறதே இல்லை. டெட்லைனை எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை இங்கே இன்ஜினியரிங் அசோசியேஷன்ஸ் எத்தனையோ இருக்கு, சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி இருக்கு, அவங்க கிட்ட உதவி கேட்டிருக்கலாம். சென்னை ஸ்மார்ட் சிட்டி லிமிடெடுக்கு தலைமை நிதி அதிகாரி தேர்வு செய்ய இன்டர்வியூ நடத்தப்பட்டது. தகுதியானவர் இல்லைன்னு அந்த பதவி காலியாக தான் இருக்கு. அரைக்குறையானவரை வச்சு அதை நிரப்பல, அதையே கோயம்புத்தூர்லேயே பண்ணியிருக்கலாம். நான் 25 கேள்விகள் கேட்டு ஆர்கிவ் ஃபைல் பண்ணியிருக்கேன். மதிப்புக்குரிய பிரைம் மினிஸ்டர் மோடிஜிக்கும் சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ்க்கும் மெயில் அனுப்பிச்சிருக்கிறேன். அது போக நான் வந்து ஒரு கையெழுத்து பிரச்சாரம் சிக்னேச்சர் கேம்பெயின் நடத்துறேன். இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்களும் போய் உங்க சிக்னேச்சரை பதிவிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பண்ண சொல்லுங்க. வந்தே மாத்திரம், ஜெய்ஹிந்த்.